இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் தூவிய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவே. கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவே. மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாது என்னாலிலும். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாது என்னாலிலும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பூலோகம் போற்றும் பூண்டி தாயின் அன்பு பக்தர்களே, நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த ஒரு புதிய நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்நாள் வரை நம்மை காத்த இறைவன் இனி வருகின்ற காலங்களிலும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் நம் குடும்பத்தை ஒவ்வொன்றையும் இறைவன் பாத்திரை சமர்ப்பித்து மன்றாடுவோம். பிரியமானவர்களே, நம்முடைய இயேசு கிறிஸ்து இரக்க மிகுந்த தந்தை. எனவேதான் அவருடைய அன்னையின் திருத்தலத்திலே நம் அனைவரையுமே ஒன்றாக இணைத்திருக்கிறார். இந்த நல்ல நேரத்திலே நம்முடைய தேவைகளுக்காகவும் மன்றாட்டுகளுக்காகவும் அன்னையிடம் மன்றாடுவோம். அன்னை நம்முடைய தேவைகளுக்காகவும் மன்றாட்டுகளுக்காகவும் தன் திருக்குமருடன் தொடர்ந்து பரிந்து பேசுவாராக. பிரியமானவர்களே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடானது நம்மை இரக்க மிகுந்த மக்களாக வாழ அழைப்பு விடுக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் மக்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களை நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கி அவர்களை தன் தந்தையின் பக்கம் கொண்டு வந்தார். நாமும் அதே பிள்ளையுடைய பாசத்தோடு இனிடத்திலே அவரோடு பழகக்கூடியவர்களாக வாழ வேண்டிய திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். இந்த தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டு இறைவனிடத்திலே மன்னிப்பையும் இரக்கத்தையும் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமே. ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இறையாவே இரக்கமாயிரம், ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரம், இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. இறைவா வேற்றை உற்ற உலகை
உம் திருமகனின் தாட்சியினால் மீண்டும் நிலை நிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்து உம் அடியார்களுக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரில் ஒன்றே பேர் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் ஓம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். என் உள்ளம் கோபத்தை வெறுத்து ஒதுக்குகின்றது. இறைவாக்கினர் ஒசேயா நூலில் இருந்த வாசகம். ஆண்டவர் கூறியது, இஸ்ரேல் குழந்தையா இருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன். எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். எவ்வளவுக்கு நான் அவர்களை வருந்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகி போனார்கள். பாகால்களுக்கு பலியிட்டார்கள், சிலைகளுக்கு தூபம் காட்டினார்கள். ஆனால் எப்ராயிமுக்கு நடைபெற்றது போல் நானே, அவர்களை கையில் ஏந்தியதும் நானே, ஆயினும் அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமல் போனார்கள். பரிவு என்னும் கட்டுக்களால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன். அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். என் உள்ளம் கோபத்தை வெறுத்து ஒதுக்குகின்றது. என் இரக்கம் பொங்கி வழிகின்றது. என் சீற்றத்தின் கனலை கொட்டமாட்டேன். எப்ராயிமை அழிக்க திரும்பி வரமாட்டேன். நான் இறைவன், வெறும் மனிதன் அல்ல. நானே உங்கள் நடுவிலிருந்து தூயவர். ஆதலால் நான் நகருக்கு எதிராக வரமாட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். கடவுளே எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். இஸ்ரேலின் ஆயரே சிபிசாயும். கருவுகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிர்ந்திடும். உமது ஆற்றலை கிளர்ந்தெழச் செய்து எம்மை மீட்க வாரும். பல்லவி. கடவுளே எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். படைகளின் கடவுளே மீண்டும் வாரும். விண்ணுலகிலிருந்து கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வழக்கை நட்டு வைத்த கிளையை உமக்கென நீ வளர்த்த மகவி காத்தருளும். பல்லவி. கடவுளே எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறை ஆட்சி நெருங்கி வந்து விட்டது. மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தே எழுதிய தூய நற்செயலிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள்.
நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள் இறந்தோரை உயிர்பெற்றெழ செய்யுங்கள் தொழு நோயாளரை நலமாக்குங்கள் பேய்களை ஓட்டுங்கள் கொடியாகவே பெற்றீர்கள் கொடியாகவே வழங்குங்கள் பொன் வெள்ளி செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கச்சிகளில் வைத்துக் கொள்ள வேண்டாம் பயணத்திற்காக பையோ இரண்டு அங்கிகளோ மீதி அடிகளோ கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமை உடையவரே நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யாரென கேட்டறியுங்கள் அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள் அந்த வீட்டிற்குள் செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள் வீட்டார் தகுதி உள்ளவராயிருந்தால் நீங்கள் வாழ்த்து கூறி அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும் அவர்கள் தகுதியற்றவர்களாயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும் உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றுக்கு செவிசாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் தீர்ப்பு நாளில் சோதோம் கோமரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரின் அருளாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறையசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்னையினுடைய அன்பு பக்தர்களே இன்றைய இறைவார்த்தை வழிபாடானது நம்மை இறைவன் எந்த அளவுக்கு நம்மீது இரக்கமும் அன்பும் கொண்டுள்ளார் என்பதை தெல்ல தெளிவாக காட்டுகிறது இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம் இஸ்ரேல் மக்களை ஆண்டவராகிய கடவுள் தேர்ந்தெடுக்கிறார் அவர்கள் வழி தவறி போகின்ற பொழுது எகிப்திலே பாடாய் படுகின்ற பொழுது அப்பொழுது இறைவன் மோயிசிடம் சொல்கிறார் இதோ என்னுடைய மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன் அவர்கள் கூக்குறிடும் அந்த ஓலத்தை என் காதால் கேட்டேன் என்று சொல்கிறார் ஏனென்றால் இதோ நான் தேர்ந்தெடுத்த மக்கள் துன்பப்படுகின்ற பொழுது இறைவன் எப்படி அமைதியாக இருப்பார் எனவேதான் மோயிசனை அனுப்பி அவர்களை மீட்டெடுத்து பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறார் பிரியமானவர்களே இறைவன் நம் மீது அளவற்ற இரக்கத்தையும் அன்பையும் கொண்டுள்ளார் எனவேதான் இன்றைய ஒசையா இறைவாக்கினர் கூறுவது போல முதல் 10 அதிகாரத்தை பார்த்தோம் என்றால் திருமணம் என்ற உறவை பற்றி அவர் சொல்லுவார் 11 அதிகாரத்துக்கு பிறகு ஒரு தாய் எப்படி தனது பிள்ளையை பேணி வளர்க்குமோ அந்த அளவுக்கு நான் உங்களை பேணி வளர்த்தேன் என்று சொல்கிறார் பிரியமானவர்களே இந்த தாய் எந்த அளவுக்கு தன்னுடைய பிள்ளையை வளர்க்கிறார் என்றால் ஏதாவது குடும்பத்திலே பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கின்ற பொழுது முடியாத ஒரு குழந்தை இருந்தது என்றால் அந்த தாயினுடைய மனம் முடியாத அந்த குழந்தையின் பக்கமே செல்லும் அந்த குழந்தைக்கு என்னென்ன தேவை எந்தெந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட உதவிகள் தேவை என்று அந்த அன்னை அறிந்து அந்த குழந்தைக்கு அனைத்து விதமான உதவிகளையும் அவர் செய்வார் அப்படி அந்த குழந்தை அந்த தாயை உதறிவிட்டு செல்கின்ற பொழுதும் தாயானவர் அந்த குழந்தையின் மீது மிகுந்த அக்கறை வருமே தவிர ஒருபோதும் அந்த குழந்தையை அவர் வெறுப்பது கிடையாது அதே போலதான் நம்முடைய இறைவன் தாய் உள்ளம் கொண்ட இறைவன் நம் அனைவரையுமே அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் என்றால் அப்படிப்பட்ட தாயெல்லாம் படைத்த இறைவனை உதறி சென்று நாம் போய்விடுகிறோம் அப்படி உதறி செல்கின்ற பொழுது இறைவன் என்ன செய்கிறார் என்றால் நம்மை தேடி வருகிறார் இதோ என்னுடைய மகள் எனது மகள் என்னை விட்டு உதறி சென்று விட்டாலும் இரக்க மிகுந்த இறைவன் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறார் நாம் தான் அவரை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் பல நேரங்கள் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் நமக்கு வருகின்ற துன்பம் துயரம் கஷ்டம் வேதனை எந்த ஒரு சூழ்நிலையிலும் இறைவன் என்னை கைவிட்டு விட்டார் என்ற ஒரு மனநிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படியல்ல பிரியமானவர்களே இதோ என்னுடைய மக்கள் படும் துன்பத்தை கண்களால் கண்டேன் என்று சொன்ன இறைவன் நாம் படும் துன்பத்தையும் கஷ்டத்தையும் பார்த்து கொண்டு ஒருபொழுதும் இருக்க மாட்டார்
மாறாக நம்முடைய கஷ்டத்திலும் துன்பத்திலும் அவர் பங்கெடுத்து அதற்கு எப்படி வெளியே வரலாம் என்கிற ஆறுதலையும் அதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் இறைவன் நமக்கு செய்து கொண்டுதான் இருக்கிறார். பல வேளைகளில் இஸ்ரவேல் மக்கள் தனது படைத்த இறைவனை பாதுகாத்த இறைவனை உதறி சென்றாலும் அவர் இரக்க மிகுதியினால் இதோ என்னுடைய மக்களை மன்னித்து அவரை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு வேளையிலும் தன்னுடைய மக்களை அவர் தேடி வந்து விடுவித்து காத்தருளினார். அதே போல அவருடைய அழைப்பை பெற்றுள்ள நாம் அனைவருமே, அவருடைய பிள்ளைகளாக வாழ அழைக்க பெற்றுள்ள நாம் அனைவருமே அவர் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையின் படி நாம் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். பல நேரங்களில் நமக்கு வருகின்ற சிறு சிறு நிகழ்வுகள் வழியாக அவர் விட்டு பெருந்து சென்றாலும் இறைவன் ஒருபொழுதும் நம்மை கைவிடாமல் பாதுகாத்து பராமரித்து வருகிறார். இதைத்தன்று நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம். இதோ தன்னுடைய சீடர்களை அனுப்புகிறார் மக்களை மனம் திரும்பி தன்னுடைய பக்கம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. பல நோய்களை குணமாக்குகிறார், பேய்களை ஓட்டுகிறார், நலம் குன்றியோருக்கு குணம் அளிக்கிறார். ஏனென்றால் இந்த மக்கள் மீது எந்த அளவுக்கு கடவுள் இரக்கம் கொண்டிருந்தார் என்றால் அவருடைய நோயினுடைய அனைத்தையும் குணமாக்கி தன் தந்தையின் பக்கம் அவர் கொண்டு வர முயற்சி செய்கிறார். எனவேதான் தன்னுடைய சீடர்களை அனுப்புகின்ற பொழுது அந்த மக்களை நீங்கள் வரவேற்று அவர்களுக்கு வாழ்த்து கூறுங்கள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நாமும் அத்தகைய இறைவனை நம்முடைய தந்தையாக நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் அதே பிள்ளைக்குரிய பாசத்தோடு இறைவனத்திலே வருவோம். இறைவன் ஒருபொழுதும் தன்னுடைய பிள்ளைகளை அவர் உதறி தள்ளி விடுவதே இல்லை. நாம் அவருடைய பிள்ளைகளாக வாழ கடமைப்பட்டிருக்கிறோம் என்றால் நாம் செய்கின்ற சிறு சிறு தவறுகளையும் உணர்ந்து இறைவனத்திலே வருகின்ற பொழுது இறைவன் மென்மேலும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து திருப்பலை மன்றாடுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரிய வழியாக நம் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உறவாடும் தெய்வமேக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றே, காணிக்கையே திடுவான், காணிக்கையே திடுவான், பலி உறவாடும் தெய்வமே, வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை, வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை, மேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவ கந்த காணிக்கை, இந்த நினைவே எந்த வாழ்வை காணிக்கை தந்தேன் உன் மலர் பாதம் தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களிடமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாரா? ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக, விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ, அது தகுதியும் நீதியும் ஆனது. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரையே மீட்பராகவும் ஏறேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாடமிருந்து பிறந்தார் அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தன் கைகளை விரித்து பாடுபட்டார் இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஓற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் திரு இரத்தமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் இது நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஓம் திருமோன் நின்று உமக்கு ஒழியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் அந்தோணி சாமி எல்லா திரு இளைஞர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் கனிவுமிக்க இறைவா இதோ உமது இல்லத்திலே ஒன்றாக கூடியிருக்கிற உமது பிள்ளைகளை கனிவுடன் கண்ணோக்கி எருளும் அவள் குடும்பத்தை உமது திருப்பாதம் வைத்து மன்றாடுகிறோம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நிரம்ப ஆசீர்வதித்து அவருடைய வேண்டுதலுக்கும் மன்றாடலுக்கும் செவிசாய்த்து உமது பிள்ளைகளை உமது அன்பின் அரவணைப்பில் பாதுகாத்து அருள் புரிவீராக மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆமீன் ஆமீன் ஆமீன்
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பணியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்ட செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் இருந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், என் ஆன்மா நலமடையும். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் நற்கருணை வழங்கப்படும். நான் சாயும் போது
காப்பதும் நீயே நிரந்தரம் 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 நீயே நிரந்தரம் 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 நன்றி கூறி மன்றாடுவோமாக ஆண்டவரே மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம் அதனால் மீட்பு அளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக இறையன்னையின் ஆசி பெற்றவர்களாக சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி